எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா இன்ஃபர்மேஷனோட நாங்க வந்திருக்கோம். வாங்க அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். இப்போ பிரபாஸுக்கு பாகுபலிக்கு அப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ் எதுவுமே பேசப்படலை. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு. வெப்பன் ஒரு சூப்பர் ஹியூமன் சைஃபை ஆக்ஷன் படமாக வெளியே வந்திருக்கு. நீட் தேர்வுனாலே ஒரு ஹாட் டாபிக் தான். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுதான்னு பார்ப்போம். நம்ம கோட் ரிலீஸ் ஆகி 3 வாரம் அப்புறமும் வேட்டையன் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வாரம் முன்னாடியும் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அமரனுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் வேற. ஜெயில 2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நம்ம நெல்சன் திலீப் குமார் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் நம்ம ஜெய் பாலையாவை கேஸ்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்கி 2898 AD. இந்த படத்தை பற்றின ஒரு பயங்கர அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்குங்க. இந்த படம் June 27 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. June 10 அதை ஒரு போஸ்டர் மூலமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சன் சார் அவரோட போஸ்டர். சும்மா மேட்மேக்ஸ் படத்தோட பேக்ட்ராப்பில் அமிதாப் பச்சன் சாரை பார்க்குற மாதிரி இருக்கு. June 10 படத்தோட ட்ரெய்லர். இப்போ பிரபாஸுக்கு பாகுபலிக்கு அப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ் எதுவுமே பேசப்படலை. அப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட். அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், தீஷா பட்டானி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம கமல்ஹாசன் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருக்காருன்னு பேசப்படுது. கடைசியாக தசாவதாரத்தில் பார்த்தது. நம்ம கமல்ஹாசனோட அப்பியரன்ஸ் 1st part 19 செகண்ட் பார்ட்டில் 45 இருக்கும்னு சொல்லப்படுது. நேற்று ரிலீஸ் ஆன தமிழ் படங்களை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். வெப்பன் வசந்த் ரவி, சத்யராஜ், ராஜீவ் மேனன், தான்யா ஹோப், யாஷிகா ஆனந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம். ஒரு சூப்பர் ஹியூமன் சைஃபை ஆக்ஷன் படமாக வெளியே வந்திருக்கு. 5 நீட் தேர்வை பற்றிய ஒரு படம். விதார்த், வாணிபோஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நீட் தேர்வுனாலே ஒரு ஹாட் டாபிக் தான். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுதான்னு பார்ப்போம். அடுத்த படம் ஹரா. மைக் மோகன், மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் நடித்த படம். நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக வெளியே வந்திருக்கு. மைக் மோகன் சார் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுவும் அவரோட ஓன் வாய்ஸ்லேயே டப்பிங் பண்ணியிருக்காரு. அவரோட அடுத்த படம் என்னன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. த கோட். இனிமே மைக் மோகன் சாரை வெள்ளித்திரையில் அதிகமாக பார்ப்போம்னு நம்புவோம். அடுத்து நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட ஒரு அப்டேட். அமரன் படம் September 27 வெளிவரும் அப்படின்னு பேசப்படுது. September 27 ஒரு பயங்கரமான ஒரு டேட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கோட் ரிலீஸ் ஆகி 3 அப்புறமும் வேட்டையன் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 முன்னாடியும் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அமரனுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் வேறு. October 2 காந்தி ஜெயந்தி, கவர்மெண்ட் ஹாலிடே வேறு. நினச்சி பாருங்கள், 3 பெரிய ஸ்டாரோட படம் September and October 1 by 1 ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பயங்கர ட்ரீட்டு தான். அடுத்தது அருண் விஜய், சித்து இத்னானி இவங்க நடிச்சிட்ருக்க ரெட்டத்தலை அப்படிங்கிற ஒரு படம் 1st schedule ரேப் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஒரு ப்ரீஸி போஸ்டர் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Surya 44. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம் இவங்கெல்லாம் நடிச்சிட்ருக்கிற இந்த படத்தோட ஒரு சாங் சீக்வன்ஸ், ஒரு நல்ல கிளாஸியான ஒரு சாங் அந்தமானில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்தோட ஒரு 1st shot வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 1st shot வீடியோவில் சூர்யாவோட லுக்கை பார்க்கும் பொழுது குவிண்டன் டேரண்டினோவோட ஏதோ கேரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியே தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஹுக்கும் அப்டேட். ஜெயில 2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நம்ம நெல்சன் திலீப் குமார் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் நம்ம ஜெய் பாலையாவை கேஸ்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் NTR 100 ஒரு ஷோ நடந்துச்சு. அந்த ஷோவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தார். அந்த ஷோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பாலையாவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த பாண்டிங் மெயின் ஸ்க்ரீன்லேயும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். சொல்ல முடியாதுங்க, நம்ம ரஜினியாவது லாரியை நிப்பாட்ட கயிறு தான் யூஸ் பண்ணார். பாலையாவுக்கு கயிறே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நிறைய சினிமா அப்டேட்ஸை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். Until then, it's bye from Muthu. இது Tentkotta Presents. Information is well. Information is wealth.